ஹாய். ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு தெரியும், நான் வந்து தொடர்ந்து 3 நாள் லைவ் போடலான் இருந்தேன். சாரி ப்ரோ, என்னால் லைவ் போட முடில. பட் ஏன்னா நான் ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஏன்னா என் லைஃப்பில் நான் வந்து என் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சதே இல்லைங்க. உங்களுக்கு என்னடா அப்படின்னு சொல்லி நீங்கள் சீரியஸாக தான் உண்மை. நான் ஒரு 4 டேஸ் 5 டேஸ்னால் கூட தனியாக போயிருப்பேன், தவிர அதுக்கு மேலே பிரிஞ்சதே இல்லை என் ஃபேமிலி விட்டு. ஸோ நான் இப்போ வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டு 1 இயர் நான் போகிறேன் அப்படின்னும்போது நான் எனக்கு எல்லாமே புதுசுங்க. நான் தனியாக இருந்தது கிடையாது, ஒரு அண்டர்வேர் துவைச்சது கிடையாது, ஒரு வெந்நீர் போட்டது இல்லை, அதாவது சுடுதண்ணி வச்சது கிடையாது, ஒரு டீ போட்டது கிடையாது, ஒரு மேகி கூட ஒரே ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுவும் கேவலமாக இருந்தது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஏன் தான் பண்ணேன்னு யோசித்தேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே கஷ்டங்க. ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாழ்க்கையில் நம்ம வந்து எல்லாமே எல்லாத்தையுமே கற்றுக்கணுன்றது ஒரு பாடம். ஓகேயா? ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இப்போ கிடைக்க போகுது. ஸோ அதனாலேயே நான் வந்து எடுத்துக்கிறேன். அது இல்லாமல் என் லைஃப் முன்னாடி போகும்போது நம்ம பிடிச்சி இழுத்து எவ்வளோ நாள் தான் இழுக்கிறது. ஸோ யூடியூப் வேணும், நம்ம வந்து ஃபேமிலியும் வேணும், என் வேலையிலையும் பெரிய ஆளணும்னா முடியாது. ஏதாவது ஒன்று விட்டால் தான் இன்னொன்று தான் முன்னாடி போக முடியும். அந்த மாதிரி தான். ஸோ நான் மூணுத்தையும் பிடிச்சி வச்சுருந்தேன். எனக்கு ஃபேமிலி வேணும், யூடியூப் வேணும், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையிலேயும் முன்னாடி போகணும்னு. ஆனால் வேலை வந்து வந்தது, ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. வேணாம் எனக்கு போனால், வேணாம் வேணாம் வேணாம், எனக்கு இதுதான் இது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து நான் கையை இப்படி திறந்தோன்னே இங்கே நான் ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி இழுத்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போது நான் வந்து அங்கே வீடு பார்த்துட்ருக்கேன். ஸோ இருந்தாலும் நான் யூடியூப்பில் அவ்வளோ சீக்கிரம்லாம் போக மாட்டேங்க. நான் வீட்டை விட்டு போகிறது இங்கே கிடையவே கிடையாது. நான் யூடியூப் விட்டு போகல, புரிஞ்சுக்கோங்க. அதை அதை புரிஞ்சுக்கோங்க. அதை வந்து நான் வந்து வேறு ஊருக்கு போகிறேன். ஸோ அதனால் எனக்கு வந்து செட் ஆகணும். நான் இங்கே வந்து இப்போ பெரிய வீடு எடுத்தது காரணமே யூடியூப் தான். ஸோ யூடியூப் தனி ஸ்டூடியோ ரூம் மாதிரி வேணும், செட்டப் பண்ணணும் நிறைய யோசிச்சேன். ஆனால் எனக்கு தனியாக ரூம் கிடச்சிது, பட் ஸ்டூடியோ மாதிரிலாம் செட்டப் பண்ணலன்னு வச்சிங்களேன். பட் நான் ஃப்யூச்சரில் பண்ணுவேன். இப்போ நான் அதே மாதிரி நான் அங்கேயும் போயிட்டு தனி வீடு எடுத்தேன்னா ரெண்டு வாடகை கொடுக்கணும், எனக்கு கையில் காசு இருக்காது. ஸோ ஃபைனான்ஷியலாக ரொம்ப பிரச்சனையாகும். நம்ம யூடியூப்லேருந்து என்னால் பெருசாக வெளியிலேருந்து எடுக்க முடியாதுன்னு போது கஷ்டமாக இருக்கும். ஸ்டில் நான் வந்து இங்கே யார்ட்டையும் காசு கேட்கல, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ நான் வந்து இதெல்லாம் பண்ணி தான் வளரணும்னா கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ அதுதான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கே வீடு பார்த்துட்ருக்கேன். ஸோ அது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வ்ளாகாக போடலான்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணலான்ருக்கேன். எக்ஸாம்பிள், நீங்கள் சொல்கிற மாதிரி தான், நான் வந்து பேச்சுலராக இருந்ததில்லை, பேச்சுலர் லைஃப் வாழ்ந்ததில்லை, ஃபேமிலியாக தான் இருந்திருக்கேன். ஸோ நான் வந்து கல்யாணம் ஆகி பேச்சுலராக போகிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் சிரிப்பாக இருக்கும். பிஜியில் இவனுங்க எனக்கு நினச்சே பார்க்க முடியல. அந்த பாத்ரூம்லாம் சமகடுப்பாக இருக்க போகுது ஸ்டில். பட் லைஃப்பில் எல்லோரும் ஒரு ஃபேஸ் தாண்டி போகணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். ஸோ நான் உங்களுக்கு லைவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், எல்லாருக்கிட்டையும் ஒரு கண்டக்ட் பண்ணி. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக நான் பண்ணுறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து ஒரு என்னை வந்து விருந்து கூப்பிட்ருக்காங்க எங்கள் சொந்தக்காரங்க. ஸோ அங்கே போகிறேன், அங்கே போயிட்டு வரேன். யூஸ்வலாக நான் போக மாட்டேன் விருந்துக்கெலாம். ஸோ ஆனால் இப்போ அப்போ வரேன்னு சொல்லியிருக்கேன். நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. ஸோ நான் ஒரு 8-9 மணிக்கு லைவ் கனெக்ட் பண்ணுவோம், நம்ம ஏதாவது பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ. ஸோ இதுதான் அப்டேட்டு. ஸோ பார்ப்போம், பெங்களூரில் சந்திக்கலாம். மேபி லைவ் வரலன்னா, லைவ் கண்டிப்பாக நிறைய ட்ரை பண்ணுறேன், வரலன்னா பெங்களூரில் சந்திக்கலாம்.